விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து கொண்டு ₹1,36,00,000 பணத்தை தராமல் மோசடி செய்த கணவன் மனைவி கைது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அருகே தனியார் நெல் கொள்முதல் நிலையம் அமைந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து கொண்டு ₹1,36,00,000 பணத்தை தராமல் மோசடி செய்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் இருந்து 250,000 கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கீழ்நாச்சிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெய் கணேஷ். இவர் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பள்ளி கொண்டாடப்பட்டு கிராமத்தின் அம்மாழ்வார் அக்ரோ ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து வந்துள்ளார். மேலும் இவர் தனது அலுவலகத்தை வேட்டவளம் திருவண்ணாமலை பைபாஸ் சாலையில் உள்ள ஏந்தல் கிராமத்தில் நடத்தி வந்தார். இவர் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக இப்பகுதியில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. முதலில் அப்பகுதியை சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து அவர்களுக்கு உரிய தொகையை உடனுக்குடன் வழங்கி வந்துள்ளார். இதனால் இந்த தனியார் நெல் கொள்முதல் நிலையம் குறித்து அருகில் உள்ள பல கிராமங்களுக்கு தகவல் பரவியது. இதனையடுத்து ஏராளமான விவசாயிகள் ஜெய் கணேஷ் நடத்தும் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்றி வந்து விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக தன்னிடம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு பணம் வழங்காமல் காசோலை வழங்கியுள்ளார். அதை விவசாயிகள் வங்கியில் செலுத்திய போது அவர்கள் கொடுத்த காசோலையின் வங்கி கணக்கில் பணம் இல்லை என தெரிய வந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட நாங்கள் மீண்டும் சென்று ஜெய் கணேசிடம் கேட்டபோது முறையான பதில் தெரிவிக்காமல் காலம் கடத்தி வந்தார். இப்போது அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமறைவாகி விட்டார். அவரது செல்போன் எண்ணையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 30,000 முதல் 2,00,000 வரை பணம் தர வேண்டியுள்ளது. இதுபோன்று 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளோம். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கொடுக்காமல் மோசடி செய்துவிட்டார். இவரிடமிருந்து விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் மங்கையர்கரசி மற்றும் உதவி ஆய்வாளர் பிரபு ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குற்றவாளி ஜெய்கணேஷ் சென்னையில் பதுங்கியிருப்பதாக கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் மங்கையர்கரசி மற்றும் உதவி ஆய்வாளர் பிரபு ஆகியோர் சென்னைக்கு சென்று அங்கு சென்னை ரெட்டேரியில் பதுங்கியிருந்த குற்றவாளி ஜெய்கணேஷ் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகிய இருவரையும் கைது செய்து கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் அவரிடம் இருந்து பணம் ₹2,50,00,000 கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களை கைது செய்து திருவண்ணாமலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். வாங்க நீ வாங்கப்பா.